ശ്രീരാമേശ്വരനാചാര്യസ്ഥിതാചേതരി വേദാന്താചാര്യവർയോണേ സന്നിധത്താം പുരാഹതി അസം ഗുരുപരമ്പരായണ. ഇത് പോണ ശ്ലോകത്തില് സാമാന്യമാക ഒരു കേൾവി കേട്ടുണ്ട്. ജീവൻ தான் இருக்கட்டவனே, இந்த பூமை தீர சொல்லப்பட்ட பூமா அப்படிங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் ஜீவனாகவே இருக்கட்டும் அப்படின்னு சாதாரணமா கேட்டிருந்தார். அதுக்கு பதில் வந்து பிராணசப்தத்தை காட்டணும் ஏன் சத்தியேன அதிவசதி அப்படின்னு சத்தியசப்தத்தை சொல்லி நிரூபிச்சுட்டார் ஆச்சாரியன். அதனால அந்த இடத்துல பூமசப்தத்துக்குனால சொல்லப்பட்டது சத்தியசப்த வாக்கியமும் பூமசப்த வாக்கியமும் பரமாத்மாதான் அப்படின்னு அங்க கேட்டார். அதன் பேரில் திருப்பி நேற்று சொன்ன விஷயங்கள் தான் அது திருப்பி ஸ்லோகமா கேட்கிறார். முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம், அங்க வந்து 16 வஸ்துக்களை பத்தி வருது. முதல்ல நாமா, அடுத்தது வாக்கு, அதுக்கப்புறம் மனசு, அதன் பிறகு சங்கல்பம், அதன் பிறகு சித்தம், அப்புறம் தியானம், விஞ்ஞானம், பலம், அன்னம், ஜலம், தேஜஸ், ஆகாசம், ஸ்மரண், திக்கு, இப்படி 14 திசை. இந்த 14 விஷயங்கள் கேட்டு இதான் 14 கேள்வி. முதல்ல எனக்கு எது பெருசோ சொல்லுங்கன்னு கேட்கிறார் நாரதர். அதுக்கு நாமான்னு முதல்ல சொன்னார். உடனே நாமாவை காட்டும் அஸ்தி பகவோ நாம்னோ போஜா அஸ்தி பகவஹா இப்படி வரிசையா கேட்டுட்டே வர நாரதர். இந்த நாமாவை காட்டிலும் பெருசு இருக்கா, நாம் அப்புறம் வாக்கு காட்டிலும் பெருசு இருக்கா, அது மாதிரி சங்கல்பத்தை காட்டிலும் மனசை காட்டிலும் பெருசு உண்டா, சங்கல்பத்தை காட்டி இப்படி 14 இடத்துல இந்த கேள்வி வந்துடுறது. அஸ்தி பகவோ நாம்னோ போஜா அஸ்தி பகவஹா ஆச்சாரியா பூஜா அப்படின்னு வந்தது. அது கடைசியில ஆச்சாரியா பூஜான்னு வந்தது 14 கேள்விகள். அதன் பிறகு பிராணன்ல வந்து முடிக்கிறார் ஆச்சாரியம். பிராணன்ல முடிச்சாக்கா அதன் பேர்ல கேள்வியே கேட்கல நாரதர். பிராணனை காட்டணும் வஸ்தியானது பெருசா இருக்கிறது உண்டா அப்படின்னு இவர் கேட்கல, நாரதர் கேட்கல ஆச்சாரியர்கிட்ட, சனத்குமார்கிட்ட. அதனால சனத்குமாரர் வந்து இவருடைய சனத்குமாரருடைய திருவுருளை என்ன நினைச்சுட்டு நாரதர், இந்த பிராணசப்த வாக்கியமான ஜீவன் இருக்கானே அவன்தான் இந்த பூமசப்த வாக்கியம் அப்படின்னு தெரிஞ்சுட்டுருந்தான். அதனால முதல்ல இருந்து ஆரம்பிச்சு ஆசா பரியந்தம் சொன்ன உடனே அந்த ஆசைன்றது திக்கு, திக்கை காட்டிலும் பெருசு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேள்வி, பிராணன் இருக்கு அப்படின்னு குரு சொல்ற. ஆகவே பிராணம் தான் இங்க பெருசு, பூம சப்தத்தினால சொல்லப்பட்டது பிராணம் தான் அப்படின்னு நாரதர் அர்த்தம் பண்ணிட்டு. அது மட்டும் இல்லாம திருப்பி கேள்வி வரலையோ இல்லையோ, பிராணனை காட்டிலும் பெருசு இருக்கா அப்படின்னு கேள்வியும் இல்லை. பிராணனை காட்டிலும் இது பெருசு, பரமாத்மா பெருசு, இது பெருசு, ஏதாவது ஒன்று சொல்லவே இல்லை ஆச்சாரியர். கேள்வியும் இல்லை ஆச்சாரியர் பதிலும் சொல்லல. கேள்வி என்ன பதில் சொல்றதுக்கு இல்லையே, எஸ்எஸ்டியன் அதிபதின்னு சொன்னாரே திருடு போட்டமே, அது வந்து பொதுவா சத்தியவசனம் உண்மையை பேசுறதுன்னு அங்கமா சொல்லிட்டு போறார். அதுவே இருந்துட்டு போட்டுனேன் சோகத்துல சத்தியம் வத, சத்தியத்தையே பேசணும். சத்திய தர்ம பிரதிஷ்டிதான், சத்திய சர்வம் பிரதிஷ்டிதம், சத்தியத்துலதான் எல்லாமே பிரதிஷ்டிதமா இருக்கு, சத்தியத்துலதான் எல்லாமே பிரதிஷ்டிதமா இருக்கு அப்படின்னு இருக்கு. ஆகிறனால இதே சொல்லாமே சத்தியம்னா உண்மையை பேசுறது, அது அடுத்த சோகத்துல அற்புது. இப்போ இந்த மாதிரி ஒரு கேள்வி 14 இடத்துல கேள்வி வந்தது, 15வது பிராணன். அந்த பிராணன் வந்து சொன்ன உடனே பிராணனை காட்டிலும் வேற ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லலை கேட்கல. அதே மாதிரி பிராணனை காட்டிலும் வேற ஒன்று இருக்குன்னு சொல்லவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஆத்மசப்தமும் இருக்கு. இந்த ஆத்மசப்தம் இருக்கிறதுனால இந்த ஆத்மான்றது ஜீவாத்மா தான், பரமாத்மா இல்லை. ஆக பரமாத்மானுத்தம் கிடையாது, ஜீவாத்மா தான் இங்க சொல்லப்படுறான். அந்த பிராணசப்தன் ஜீவாத்மா தான் அப்படின்னுட்டு
பூர்வபக்ஷியினுடைய ஆட்சேபமா இருக்கு. அதுக்கு பதில் அது கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா அங்க ஒரு வார்த்தை இருக்கு, இதுதான் சுவாரஸ்யமானது. என்னன்னா வந்து இது என்னன்னாக்கா அங்க வந்து ஒரு வாக்கியம் வருது, மகா வாக்கியம் மாதிரி. ஆத்மாவிலிருந்து நாமா உண்டாகிறது, ஆத்மாவிலிருந்து வாக்கு உண்டாகிறது, ஆத்மாவிலிருந்து மனசு, ஆத்மாவிலிருந்து சங்கல்பம் அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசியில ஒரு வாக்கியம் ஆத்மத பிராணா அப்படின்னு இருக்கு. ஆத்மாவிலிருந்து தான் பிராணனம் உண்டாகிறது அப்படின்னு இருக்கு. பாருங்க, இந்த பிராணனே ஆத்மான்னு சொல்லிட்டாக்கா அப்போ ஆத்மாவிலிருந்து பிராணன் உண்டாகிறது எப்படி வரும்? ஏன்னா மீதி எல்லாம் எப்படி? ஆத்மாவிலிருந்து மனசு, ஆத்மாவிலிருந்து சங்கல்பம், ஆத்மாவிலிருந்து சித்தம் அப்படின்னு சொல்றது. இப்ப ஆத்மாவிலிருந்து பரமா பிராணன் உண்டாருன்னு சொல்லிட்டாக்கா அப்ப எங்கேருந்து எது உண்டாச்சு இப்போ அப்படின்னு கேள்வி வந்துடுறதோ இல்லையோ? ஆத்மாவிலிருந்து உண்டாருன்னு சொல்லச்ச ஜீவாத்மாவிலிருந்தே பிராணனாகிற ஜீவாத்மா உண்டாருன்னு சொல்ல போறியாரு. இது ஆத்மாஸ்திரய தோஷமா சொல்லிடும், ஆத்மாஸ்திரய தோஷம் பேர். எனக்கு நானே சுவாமியா இருக்க முடியுமா? அந்த காலத்துல வந்து கேதாரிப்பட்டி சுவாமி கும்பகோணத்தில் எழுந்திருந்தார். அங்க ஒரு மகா பண்டிதர் இருந்தார். அவர் என்ன பண்ணார்னாக்கா தன்னை காட்டிலும் வசந்தவா யாருமே இந்த லோகத்துல இல்லை அப்படின்னுட்டு அந்த சுவாமி வந்து பரணியாசனம் பண்ணிக்காம இருந்தேன். முதல் நாள் கேதாரி சுவாமி வந்து பார்த்துட்டு வெறுமே கையை கூப்பிட்டு உட்காந்துட்டு வேதாந்த விசாரம் பண்ணிட்டு போனேன். ரெண்டாவது நாள் வந்தேனா வந்து தேர்ச்சேரம் தேர்ச்சி வேதாந்த விசாரம் பண்ணேனும். மூணாவது நாள் வந்து பரணியாசம் ரெண்டு போயிட்டேரம். முதல்ல அவர் தனக்குத்தானே ஆச்சாரியராக இருந்திருக்கார். ஏன்னா எனக்கு சமயம் யார் இருக்கா இந்த லோகத்தில் பண்டிதாள் அப்படின்னு தான் நான் எதுக்கு இன்னொரு திசை பண்ணிக்கணும் அப்படின்னு இருந்தேன் அவன் சொன்ன. இது வந்து தோஷம். ஆனா எப்பேற்பட்ட பண்டிதாளா இருந்தாலும் ஒரு அஜ்ஞானம்னு வந்துருச்சோன்னு வச்சுக்கோங்க, அது மறைச்சிடும். அந்த ஆத்மஸ்வரூபம் ஆத்ம ஜானம் இருக்கே, சாமான்யமான ஆத்ம ஜானம் இல்லை. நேத்தி ரகுநாதன் சுவாமி கேட்டார் என்ன, ஞானம் ஞானம் வேணும்னு சொல்றீங்களோ எங்களுக்கு ஞானம் இல்லையே, இப்போ ஆத்ம ஞானத்துக்கோசரம் நாரதர் வந்தே இல்லையோ, எனக்கு ஞானம் இல்லையே அங்க என்ன பண்றது? அதுக்குதான் சொன்னோம் அப்படி இல்லை, இந்த இடத்துல ஞானம்னா என்னது? ஆத்ம ஞானம். வெறும் நான் 12 புத்தகம் படிக்கிற ஞானம் இல்லை. ஏன்னா நாரதர் அதை தான் சொல்லியிருக்கேன், நான் இத்தனை வசித்தேன் எனக்கு ஞானம் வரலையே, நான் மந்திர வித்தா தான் இருக்கேன், ஆத்ம வித்தா இல்லை, அதனால எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் சனத்குமாரர் கிட்ட. அதனால இந்த ஆத்ம ஞானம் முக்கியம். எல்லாரும் தனக்குத்தானே ஆச்சாரியர் ஆகிட முடியாது. அது மாதிரி தனக்குத்தானே உற்பத்தி ஸ்தானமாக ஆகலாமா? எங்கிட்டே நானே உண்டானே அப்படின்னா எப்படி இது? பரமாத்மா சொல்லலாம் அது. என்ன பரமாத்மா? பிரம்மமே இந்த லோகமா உண்டாருது. எனவே சூக்ம வேஷமா இருக்கிறது காரணம், சூழ ரூபமா இருக்கிறது காரியம் அப்படின்னு சொல்றோம். அதனால இது எல்லாமே இப்படிப்பட்டதுதான். ஆக இப்ப ஒரு ஆத்மா கிட்டேந்து நாமா உற்பத்தி ஆச்சு, ஆத்மா கிட்டேந்து வாக்கு உற்பத்தி ஆச்சு, ஆத்மா கிட்டேந்து மனசு, இப்படி எல்லாத்தையும் ஒத்துக்க முடியாது. நீ என்ன சொல்லிட்ட? ஆத்ம சப்தமும் ஜீவனே, பிராண சப்தமும் ஜீவனேன்னு நீ சொல்லிட்டியே. அப்படி சொல்லிட்டாக்கா ஒரு தங்கிட்டேந்தே தான் உண்டாச்சுன்னு நீ சொல்றேன்னு அர்த்தம். தங்கிட்டேந்தே தான் உண்டாச்சுன்னு சொன்னாக்கா அது எப்பேற்பட்ட தோஷம்? அது ஆத்மாஸ்திரிய தோஷம் வந்துடுறது. அதனால அது தோஷமா போயிடும். இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ ஆத்மா கிட்டேருந்து நாமா உண்டாச்சு, வாக்கு உண்டாச்சு, சப்தம் உண்டாச்சு, மனசு உண்டாச்சு, இதெல்லாம் சொன்ன முடியோ? உண்மையிலேயே ஜீவாத்மா கிட்டேருந்தா இவைகள்லாம் உண்டாச்சா? ஜீவாத்மா கிட்ட உற்பத்தியாளி இவைகள்லாம் என்ன? ஏதஸ்மா ஜாயதே பிராணஹா மனசர்வேந்திரியானுச்சே அப்படின்னு வாக்கியம் இருக்கு. கம் வாயு ஜோதிராபகா பிருத்வி விஸ்வசி தாரிணி பின்னாடி விசாரம் பண்ண போறோம் ரெண்டாவது அத்தியாயத்துல. ஏதஸ்மா ஜாயதே பிராணஹா, ஏதஸ்மாதுன்னா பரமாத்மா, இந்த பரமாத்மா கிட்டேருந்துதான் ஜாயதே பிராணஹா, பிராணன் உண்டாச்சு, உச்ச பிராணன், மனஹா மனசு உண்டாச்சு, சர்வேந்திரியானுச்சே இந்திரியங்கள் உண்டாச்சு. அது மட்டுமா? கம் ஆகாசம், வாயு வாயுனாக்க
இந்த லோகத்தை நம்ம மகாபூதம், வாயு மகாபூதம், ஜோதிஷி தேஜோ மகாபூதம், ஆபக ஜனமகாபூதம், பிருத்வி விஸ்வஸ்ய தாரணி பிருத்வி பிருத்வி மகாபூதம், இப்படி அத்தனையும் அவங்ககிட்ட உண்டாச்சுன்னு வாக்கியம் இருக்கு. ஏற்கனவே நம்ம சொல்றோம் சதைவ சௌமிய நமக்கு ஏகமேவ அத்விதீயம் அப்படின்லாம் சொல்றக்கு. அவர் ஆத்மஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாசம்பூத, இந்த ஆத்மா கிட்ட இருந்துதான் இந்த ஆகாசமானது உற்பத்தியாச்சு. இப்படிலாம் வரட்சியா சொல்றக்குமே, எல்லாமே அந்த பரமாத்மா கிட்ட இருந்தா உற்பத்தி ஆச்சுன்னு சொல்றோம். இங்க என்ன வாக்கியம் இருக்கு? ஆத்மதா ஆத்மா கிட்ட இருந்துதான் இது உண்டாச்சு. ஆத்மதா நாம ஆத்மதா வாக், ஆத்மதா மனஹ, ஆத்மதா சங்கல்பா, ஆத்மதா சித்தம், ஆத்மதா தியானம், எல்லாம் ஆத்மா கிட்டே உற்பத்தி ஆயிடுச்சுன்னு சொல்லிருக்கு. சவான பிரகரணத்துல தஸ்மாத் வா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாச சம்பூத, ஆத்மா கிட்ட இருந்தா ஆகாசம் உண்டாச்சு. ஏதஸ்மாத் ஜாயதே பிராணகண்டத்திலையும் அப்படிதான் சொல்லியிருக்கு. எல்லாமே ஒரே அர்த்தத்தை சொல்லக்கூடிய வெவ்வேறு உபநிஷத்துல இருக்கக்கூடிய வாக்கியங்கள், வேற வேற உபநிஷத்துக்கள் அவைகளில் இருக்கக்கூடிய வாக்கியங்கள், அந்த வாக்கியங்கள்ல இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இத மாதிரி பரமாத்மா கிட்ட இருந்துதான் உண்டாச்சுன்னு சொல்றச்ச இவன் பூர்வபக்ஷியுடைய இதுவா மத பிரகாரம் பார்த்தோம்னாக்க ஆத்மாவான ஜீவாத்மா கிட்ட இருந்தான் இவையெல்லாம் உற்பத்தி ஆச்சுன்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னாக்க அது பெரிய தோஷமாகுது. இல்ல இல்ல, இப்போ மண்ணில் இருந்து கடம் உண்டாச்சுன்னு சொன்னோம். இப்போ மண் வேற கடம் வேற இல்லையே, கடத்தை தூள் பண்ணா என்ன மண்ணா எழுது. அதனால தன்னுடைய சூக்ம சுரூபத்திலிருந்து சூழ சுரூபம் உண்டாச்சு, அதனால ஆத்மா கிட்ட இருந்தே ஆத்மா உண்டாச்சுன்னு சொன்னா என்ன தப்பு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்படி கேள்வி வந்ததுனாக்க அதுக்கு தோஷம் இங்க இருந்தது. ஏழு அஞ்சாம் வேற்றம் இருக்கு, ஆத்மதா பிராணகா அப்படின்னு இருக்கு. ஆத்மாவுக்கு இருந்து பிராணன் உண்டாயிருக்கு உற்பத்தி ஆச்சு அப்படின்னு இருக்கு. இந்த விபக்திக்கெல்லாம் முக்கியமான அர்த்தம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த முக்கியமான அர்த்தத்தை விட்டு கவனமான அர்த்தத்தை கற்பிச்சு கூடாது. ஏன்னா முக்கியமான அர்த்தம் அதிலிருந்து இது உற்பத்தி ஆயிடுச்சு, மிருத்திலிருந்து கடம் உற்பத்தி ஆச்சு அப்படின்னு சொல்லச்சே. அப்ப மிருத்து வேற, அதாவது காரணாவஸ்தா, கடம்ன்றது காரியாவஸ்தம். இப்படி காரணாவஸ்தையா இருந்த மிருத்திலிருந்து காரியாவஸ்தமான கடம் உண்டாச்சு, காரண நிலையிலிருந்து காரிய நிலை அப்படின்னு சொல்றோம். இப்ப அதனால என்ன ஆயிடுச்சுனாக்கா ஒரே சமயத்துல இது மண்ணாவும் தெரியுது கடமாவும் தெரியுது. இது வாக்கியம் சொல்லா பாருங்க, கள்ளக்கண்டா நாயக்கானும் நாயக்கண்டா கள்ளக்கானும். எல்லாத்துக்கு என்ன அர்த்தம் பண்ணிட்டு இருக்க விபரீதமா, ஒரு நாய் வந்தது அதை அடிக்கணும்னு கள்ள தேனா கல் கிடைக்கலாம், கல் இருக்கிற மாதிரி நாய் இருக்காது அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டு இருக்கா சாதாரணமா. அது தவறான அர்த்தம். என்ன அப்படின்னாக்க கல்லொன்றை கண்டால் நாயொன்றை காணும், நாயொன்றை கண்டால் கல்லொன்றை காணும்னு அதுக்கு சொல்லணும். ஒரு சில்பம், நாய் சில்பம், ஒரு கல்லுல நாய் வந்து படிச்சிருக்கான், நாயாக ஒரு கல்லை படிச்சிருக்கான். அதை நீங்க நாயா பார்த்தீங்கன்னா நாயா தான் தெரியாது, கல்லா தெரியாது. நீங்க கல்லா பார்த்தாக்க அது நாய் தெரியாது, கல்லு தான் தெரியாது. அதை புரிஞ்சுக்கோங்க. அந்த இதுதான் நம்ம சொன்னமா வெறும் தங்க கட்டியா பார்த்தோம்னாக்க அது தங்க கட்டியா தான் தெரியுது, அதே ஒரு ஆவரணமா பார்த்தா ஆவரணமா தான் தெரியுது. அது நம்ம பார்வையினுடைய வித்தியாசத்தினாலதான் அதெல்லாம் இருக்கு. இப்போ இங்க மண்ணு கடம், மண்ணு சூக்ஷமா இருக்குது, சூழமா கடமா தெரியுது, அந்த மாதிரி அந்த இடத்துல வரும். ஆனால் ஒரு வஸ்துவிலிருந்து இன்னொரு வஸ்து உற்பத்தி ஆகிறது, சிருஷ்டிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாக்கா அந்த சுவாரஸ்யம் இருக்கு பாருங்க. அஞ்சாவது வேற்றுமைக்கு அந்த சுவாரஸ்யம் தங்கிட்டே தான் உண்டாச்சுன்னு சொன்னாக்க சுவாரஸ்யம் பங்கமா போயிடும், ஏன்னா முக்கிய அர்த்தம் போயிடும். அபாதானே பஞ்சமி அப்படின்னு சொல்றோம், அபாதானம் அங்கிருந்து உண்டாது, அதுலதான் பஞ்சமி விபக்தி, அதுலிருந்து உண்டாச்சு. என்னாக்கா ஜெகத அப்புறம் சொல்றது அகம் சர்வஸ்ய ஜெகதா பிரபவ பிரளயத்ததா அப்படிங்கிறது, நான் தான் இந்த ஜெகத்துக்கெல்லாம் பிரபவமாகவும் இருக்கேன் பிரளயமாகவும் இருக்கேன். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு பாருங்கோ, ஏதோ வாயுமா நிபூதா நிஜாயந்தே அப்படின்றோம். எதாக எதனடகிறது
இந்த பூதங்கள்லாம் உற்பத்தி ஆகுதோ, பிராணிகள்லாம் உற்பத்தி ஆகுதோ, அஞ்சாம் வேற்றுமை. அஞ்சாம் வேற்றுமை அப்படி அதுல இருந்துதான் அந்த அர்த்தத்தை ஏற்றுக்கணும். அப்படியே அதான் முக்கியார்த்தம். அந்த முக்கியார்த்தத்தை ஏற்றுந்தாதான் சுவாரஸ்யம். முக்கியார்த்தத்துக்கு பங்கம் வந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, தோஷம் வந்ததுன்னாக்க கௌணார்த்தம் எடுத்துக்கலாம். என்னைக்குமே முக்கியார்த்தம் சித்திக்கச்ச கௌணார்த்தத்தை ஏத்துக்க கூடாது, அது தவறு. அதனால இந்த இடத்துல நீங்க பஞ்சமே விபக்தி இருக்கு, எத்தனை தோஷம் காமிக்கிற. முதல் தோஷம் ஆத்மதா பிராணகம்னு சொல்லிட்டோம்னாக்க பிராண சத்துவத்துக்கும் ஜீவாத்மான்னு அர்த்தம், ஆத்மசத்துவத்துக்கும் ஜீவாத்மான்னு அர்த்தம். ஜீவன் கிட்ட ஜீவன் உண்டாருது அப்படின்னு தோஷம் வந்துடும். அது இல்லையே அந்த அர்த்தம் வரையே வராது. ரெண்டாவது, சரி இதுவானா சுரூபம் சொல்லிட்டு போலாம், ஆனால் நாம மனசு அதே மாதிரி இவைகள்லாம் இருக்கு. 14 வயரா சொன்னேன், இந்த 14 வயராக்களும் பெருமாள் கிட்டேன்னு உண்டாருதா அல்லது ஜீவாத்மா கிட்டேந்து உண்டாருதா? நம்ம லோகத்துல பார்த்துட்டு இருக்குமே, எங்கிட்டேந்து மனசு உண்டாகல, எங்கிட்டேந்து சப்தம் உண்டாகல, எதுவுமே சப்தோன்றது பரமாத்மா கிட்டேந்து உண்டாச்சு, மனசு பரமாத்மா கிட்டேந்து, ஆகாசம் பரமாத்மா கிட்டேந்து, எல்லாமே பரமாத்மா கிட்டேந்து உற்பத்தி ஆச்சு அப்படின்னு நம்ம வாக்கியம் படிச்சிருக்கோம், லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு மனுஷன் கிட்டேன்னு என்ன உற்பத்தி ஆகுது? எதுவுமே உற்பத்தி ஆகல. உற்பத்தி ஆனதை நம்ம சித்திரிச்சுருக்கோம். சித்திரிச்சுருக்கோம் என்ன அர்த்தம்? ஒரு வீடு கட்டுறான், ஒருத்தன் வீடு கட்டினான்னாக்கா எல்லாம் பகவத்சங்கல்பத்தினால உண்டான மணல், அதுக்கு வேண்டிய சாமக்கிரிகள் எல்லாம் அதுலேருந்து உண்டாச்சு. அதுலேருந்து உண்டானவைகளை நாம என்ன பண்றோம்னாக்கா சேர்த்து வச்சு பண்றோம், அவ்வளவுதானே. எதுவுமே நம்ம அதிகமா இல்லை, எதையுமே உற்பத்தி பண்ண முடியாது. ஏன்னா சுவாமி வந்து உதாரிக்கிற ஒரு ஸ்லோக சேமத்திரத்துல ஸ்வயம் மிருத்பிண்ட பூதஸ்ய பரதந்திரஸ்ய தேகினா ஸ்வரக்ஷணேபி அசக்தஸ்ய கோஹேத்து பரலக்ஷணி. தான் தானே ஒரு மிருத்பிண்ட மாதிரி இருக்கும். நம்மெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி மாதிரி தான். என்ன அர்த்தம்? நமக்கு ஞானம் இருக்கு அவ்வளவுதான். ஆனா அந்த ஞானத்தை கொண்டு நம்மளால என்ன பண்ண முடியும்? ஏதோ சில வஸ்துக்களை அறிஞ்சிக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அது கூட குருவினுடைய கிருபையினால். மற்றபடி நம்மளால ஏதாவது ஒரு காரியம் பண்ண முடியுமா? ஸ்வயம் மிருத்பண்ட புதுசிய பரதந்திரஸ்ய தேகினா. நம்மளாம் பரதந்திரமா தான் இருக்கும். பொதுவா ஆற்றுல எடுத்துக்கோங்க, இந்த உடம்பு இந்த ஆத்மா எல்லாம் பெருமாளுக்கெல்லாம் சொந்தம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அதை பங்கு போட்டுக்கிற எத்தனை பேரு? நான் பிறந்த என்னக்கா எங்க தகப்பனா என்னுடைய பிள்ளை என்னார், எங்க தாயா என்னுடைய பிள்ளை என்னார், என்னுடைய அக்கா தம்பிகள் என்னுடைய அண்ணா தம்பின்றா, அதே என் கிரகணி வந்தவுடனே என்னுடைய பர்த்தான்னுக்கிறா, எங்க மாமனா எங்க மாப்பிள்ளைன்ற ஒரே வச்சு நான் எத்தனை பேருக்கு நான் அடிபட்டு போக வேண்டியதா இருக்குது? எத்தனை பேரை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதா இருக்குது? நான் பரதந்திரனதான இருக்கேன். இந்த பிரகிருதி சம்பந்தம் இருக்கிற பிறகு இன்னும் பரதந்திரம் விஷய சம்பந்தத்தினால. ஆனால் சர்வாத்மனா பரதந்திரனாகிறது பெருமாள் ஸ்நானம். பிரகிருதி பந்தம் இருக்கச்ச எல்லாருக்கும் பரதந்திர ஆளா இருக்கும். அதே அப்ராகிருதமான பகவத் சம்பந்தம் வரைச்ச பகவானுக்கு பரதந்திரனா இருக்கும். இப்படி ஸ்வயம் மிருத்திண்ட பூதஸ்ய பரதந்திரஸ்ய தேகினா உடம்போடு கூடினவன் ஆத்மா ஸ்வரக்ஷணேபி அசக்தஸ்ய. தன்னை காப்பாத்தியே ஒண்ணும் தெரியாது, தன்னையே எதுவும் பண்ணி தெரியாது அப்படின்னு ஸ்வரக்ஷணேபி அசக்தஸ்ய கோஹேது பரதக்ஷணி. இன்னொன்னு, காப்பாத்தவே முடியாது, உற்பத்தி பண்ண முடியுமா? இன்னும் சிங்கரம் நாவல் பார்க்கும் பெரிய சுவாமின்னு சாய்ப்பானோம். நம்ம உட்காந்துட்டே இருப்போம், ஒரு கொசு கடிச்சுக்கணும், கொசு கடிச்சு விடுச்சுனாக்க உடனே ஒரே அடி கொசு செத்து போய் கிழ வந்துடும். எறும்பு கடிக்கும், அதை காலில் கடிச்சோன்னு காலாலேயே தேய்ச்சி கொண்டு போடுவோம். இந்த மாதிரி பண்ணத்தை வாழ்ல கண்டிப்பாகலாம் சிஷ்யாவை, அந்த மாதிரி அடிக்கக்கூடாது. ஒரு க்ஷணத்தில் நீ அடித்து கொண்டுட்டேன், திருப்பி ஒன்னால் அதுக்கு உயிர் கொடுக்க முடியுமா? அதுக்கு உயிர் கொடுக்க முடியாட்டாலும் இன்னொருக்கு உயிர் உன்னால் தர முடியுமா? இன்னொன்று உன்னால் சிருஷ்டிக்க முடியுமா? நம்மளால முடியாது. அப்படி இருக்கச்ச நமக்கு ரட்சிக்கவும் முடியாது, ரட்சிக்கவும் முடியாது. அது மாதிரி ரட்சிக்கவே முடியாதுன்னாக்க அதாவது பெருமாள் சிருஷ்டித்த வஸ்துவை நம்மளால ரட்சிக்கவே முடியாது. அப்படி இருக்கச்ச நம்மளால உற்பத்தி பண்ண முடியுமா? ரக்ஷதி ரக்ஷகைக்கு மண்ணி ஸ்வைத்து அரக்ஷதி ரக்ஷகைக்கு மண்ணி. நீ ரட்சிச்சுட்டேன்னாக்க வேற யார் ரட்சகால் வேண்டாம்,
நீயே ரட்சிக்கலன்னா வேற யார் ரட்சா இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால பகவான் தான் ரட்சிக்கணும். அது மாதிரி பகவான் தான் இதெல்லாம் சிருஷ்டிக்கணும், அவனால்தான் முடியும். இது ரெண்டாவது தோஷம். தங்கிட்டேந்து எதுவுமே உற்பத்தி ஆலையே அப்படி ஆத்மத பிராணகான்றதோ அல்லது ஆத்மதா மனகா ஆத்மதா சங்கல்பான்னு சொன்னாக்க அது எப்படி வரும்? அவங்க எல்லாம் வராதே. இந்த ஜீவன் கிட்டேந்து உற்பத்தி ஆகாது, சிருஷ்டிக்கப்பட முடியாதது. ஜீவன் சிருஷ்டிக்க மாட்டான், அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அதுவும் தோஷம். இல்லை தங்கிட்டேந்து தாம் உண்டாருன்னு சொல்றோமே அப்படின்னா அதுவும் தோஷம். ஏன்னா அஞ்சாவது வேற்றுமை, அஞ்சாவது வேற்றுமை சொல்லச்ச அதுக்கு சுவாரஸ்யம் கெட்டு போயிடும். தங்கிட்டேந்தே தாம் உண்டாருன்னு என்ன அர்த்தம்? தானே பிராண ஜீவனா, ஜீவனை பிராணசப்த வாசியனாக பரிணமிச்சுட்டான்னு சொல்லணும். அதாவது அவனே அவனே இருக்கான் அப்படின்னு சொல்லணும். அதுல காரியகாரண பாவமே இல்லையே. காரியகாரண பாவம்னு என்ன அர்த்தம்? வேற வேறையா இருக்கிறது. காரண திசையில ஒரு ரூபமா இருக்கும், காரியதிசையில ஒரு ரூபமா இருக்கும், அதுதானே? அது இல்லையே. காரண திசையில சூக்ஷமா இருந்துட்டு காரியதிசையில தூளமா இருந்ததுன்னாக்கா காரியகாரண பாவம் சரியா போகும். மண்ணு, அந்த மண்ணானது கடமா மாறுறது. தங்கம், அது ஆபரணமா மாறுது. இப்போ தங்கத்திலிருந்து ஆபரணம் உற்பத்தி ஆச்சு அப்படின்னு சொன்னா சரியா இருக்கு. தங்கிட்டே தானே உண்டானா கூட காரண திசை காரிய திசைன்னு மாறி இருக்கு. ஆனால் ஒரு ஜீவனே இன்னொரு ஜீவனா மாறுறான், அது ஜீவனே ஜீவனா மாறுறான், தானே தானா மாறுறான் அப்படின்னாக்கா அது கேட்கறதுக்கே நல்லா இல்லை. அந்த சப்தத்துக்கு அர்த்தமே சரியா வரமாட்டேன்றது. அது சுவாரஸ்யமானது பங்கமா போயிடுறது. இப்படி பங்கமா போயிடுதுன்னாக்கா அதை எப்படி ஏற்றுக்கிறது? அதனால இவன் சொன்ன மாதிரி நாமாவில் ஆரம்பிச்சு பிராண பரியந்தம் சொல்லிட்டு பிராணனுக்கு அப்புறம் கேள்வி இல்லையே, பிராணனோட முடிஞ்சு போச்சு. அதனால பிராணனையே விசிராந்தி ஆயிடுச்சு. இந்த நாரதருடைய ஆக்ஷேபத்துக்கு பதில் தான், அதனால ஜீவன் தான் இருக்கட்டமே அப்படின்னு புருபுஷம் சொன்னாக்கா அது கிடையாது. ஏன்னா எப்படியானால் நாமம், அதாவது சொல், வாக்கு, மனசு, தியானம், சங்கல்பம், தியானம், சித்தம், அத்தனையும் எப்படி ஆத்மா கிட்டேந்து உற்பத்தியாச்சோ அது மாதிரி ஜீவனும் உற்பத்தி ஆகிறான். அதனால அது உன் சித்தாந்தத்தில் அடிபடும். தனக்கு தானே உண்டாருன்றது முடியாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாய்க்கிறார். இப்ப பாருங்க, நாம அத்தியாசாந்த வேத்தியே பிரதி வச்சன வசாத்து பிரஸ்னதாதிகோப்தே பிராணே விசிராந்தி திருஷ்டியா பவது தலவதி பிரஸ்துதாத்மோபதேச மைவம் ஜாதோஷி நாமாதிபதிக பரமாத்து ஆத்மன பிராணமுக்தா தஸ்மாதித்யப்ரதஸ்யா விகடனாது பாரசித்யா விபக்தே. அதாவது நாமாதி ஆசாந்த வேத்தியே பைனால் சொல்லப்பட்டிருக்கீங்க. நாமம், வாக்கு, மனசு, சங்கல்பம், சித்தம், தியானம், விஞ்ஞானம், பலம், அன்னம், ஜலம், தேஜசு, ஆகாசம், ஸ்மரணம், ஆசா, திக்கு ஆசான திக்குன்னு இருக்கும். இந்த பைனாலு, இந்த பைனாலையும் முதல்ல சொல்லிட்டேன், வரிசையா சொல்லிட்டு வரேன். சனத்குமார் கேள்வி கேட்க, கேள்வி கேட்க ஒன்று சொன்னால் ஒரு கேள்வி கேட்குறேன், உடனே அதுக்கு பதில். இதை காட்டி இதை பிறகு இதை காட்டி இதை பிறகு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு பிரதி வசனம் வச்சாச்சு. அவர் சொல்ற, இவர் கேள்வி கேட்குறார், அவர் வந்து பதில் சொல்றார் சனத்குமார். அந்த பிரதிவச்சனம் பதில், அதனுடைய பதிலுடைய வசத்தினால பிரஸ்னத்த அதிகோபத்தே கேட்குற, இதை காட்டிலும் பெருசு இருக்கா, நாமாவை காட்டிலும் பெருசு இருக்கா அப்படின்னு கேள்வி. வாக்கு இருக்கே, வாக்கை காட்டிலும் பெருசு இருக்கா, மனசு இருக்கே, மனசை காட்டிலும் பெருசு இருக்கா, சங்கல்பம், சங்கல்பத்தை காட்டிலும் பெருசு, சித்தம், அதை காட்டிலும் பெருசு தியானம், அதை காட்டிலும் பெருசு விஞ்ஞானம், அதை காட்டிலும் பெருசு பலம், அன்னம், ஜலம், தேஜசு, ஆகாசம், ஸ்மரணம், அது மாதிரி திக்கு. இந்த மாதிரி கேள்வி கேட்டு வந்துட்டார். அதனால அந்த கேள்வி கேட்டாக்கா அந்த கேள்வி எதுலேருந்து கேள்விச்சு, நாம காட்டிலும் பெருசு எதுன்னு கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் அதுக்கு மனசு, வாக்கு பெருசு, வாக்கு காட்டிலும் பெருசு மனசு, இப்படி
இந்த மாதிரி அதிகம் அதிகமா சொல்லிட்டே போகுது. இதை காட்டிலும் மிக அதிகம், அதை காலம் இன்னும் அதிகம், இன்னும் கொஞ்சம் அதிகம், இப்படி படிப்படியா மேலே ஏறிண்டே போகுது. எது பெருசுன்னு சொல்ல வரச்சு சொல்லச்சே, பிராணியே விசிராந்தி திருஷ்டியா, பிராணம் இல்லை முடிஞ்சு போயிடுறது, அங்க கேள்வியே கேட்கல. ஏன்னா கேள்வி கேட்கவே அதை காட்டில் அதிகம்னு சொன்னார். கிருஷ்ணர் கேட்கிறாரு இதை காட்டில் எது பெருசு, அது காட்டில் பெருசு எதுனாக்கா வாக்கு, வாக்கு இருக்கு, வாக்கு காட்டில் மனசு இருக்கு, எப்படி சொல்லிட்டு போற. அது இந்த பிராணன் விஷயத்துல வந்த உடனே கேள்வியும் இல்லை பதிலும் இல்லை. அதனால பிராணே விசிராந்தி திருஷ்டியா, பிராணன்லயே முடிஞ்சு போயிடு, விசிராந்தினா முடியாது முடிஞ்சு போயிடுச்சு திருஷ்டியா, இங்க அந்த மாதிரிதான் இருக்கு வாக்கியம். அதனால தத் அவதிஹி பவது பிரஸ்துத ஆத்மோபதேசா, அவர் என்ன கேட்டார், எனக்கு ஆத்ம ஞானத்தை உபதேசியும் அப்படின்னு கேட்கிறார் சிஷ்யர். அந்த ஆத்மோபதேசத்தை ஆரம்பிச்சுட்டார் ஆச்சாரியர். ஆத்மோபதேசமானது இந்த பிராணன்லேயே முடியட்டும், பவது தத் அவதிஹி பிராண அவதிஹி, பிராணனே எல்லையாக இருக்கட்டும், அவதி என்ன எல்லை, எல்லையாக இருக்கட்டும், பிராணன்லயே முடிஞ்சு போச்சு அப்படின்னுட்டு பொறுப்பட்டு சொன்னோம். அதனால கேள்வி கேட்கிறார், அந்த கேள்விக்கு அனுகுணமாக அதிக அதிகமாக பதில் சொல்ற, இதை காட்டிலும் அது அதிகம், அதை காட்டிலும் அது அதிகம், அதை காட்டிலும் அதிகம் சொல்லிட்டு போற, சொல்லிட்டு பிராணன்ல முடிஞ்சு போயிடுத்து, பிராணன்ல முடிஞ்சிடவே ஆத்மோபதேசம் அதிலேயே முடிஞ்சு போயிடுத்து அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அதனால பிராணசப்தம் வாக்கியன் எந்த ஜீவனோ அவனே பூமி சப்த வாக்கியன் அப்படின்னுட்டு பூர்வபுருஷனுடைய அபிப்பிராயம். அதை கண்டனம் பண்ற மைவம், இவ்வாறு கேள்வி கேட்கக்கூடாது, ஆட்சேபமே வராது. ஏன் அப்படின்ன, இஹ இந்த பூம வித்தியில நாமாதிபத்து நாமம் வாக்கு மனசு சங்கல்பம் சித்தம் தியானம்னு இப்படி போறது, இவைகள்லாம் எப்படி நாமாதிபது ஜாதோஹி ஆத்மனா ஜாதோஹி பரமாத்து ஆத்மனா ஜாதோஹி, பதம் அழகெல்லாம் ரசிக்கணும். ஆத்மனஹான்னு போருமே பரமா பரமாத்து ஆத்மனா பரமாத்மான்னு அர்த்தம், பரமாத்மா கிட்ட இருந்து இவைகள்லாம் உண்டாச்சு. எப்படியானால் நாமாதிபத்து, இஹ இந்த பிரகரணத்துல பூமி வித்யா பிரகரணத்துல நாமாதிபத்து நாமம் வாக்கு மனசு சங்கல்பம் சித்தம் தியானம் அவைகள்லாம் எப்படி பரமாத்து ஆத்மனா ஜாத்தக, பரமாத்மா கிட்ட எப்படி உற்பத்தி ஆச்சோ இவைகள்லாம், அந்த மாதிரி பிராண உத்தக பிராணநானம் பிராணசப்த வாக்கினான ஜீவனும் அந்த பரமாத்மா கிட்ட உற்பத்தியானான் அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. இங்க சொல்லப்படுச்ச அதுக்கு விரோதமாக நீ எப்படி சொல்ல முடியும், இதுதான் இஷ்டம் என்னன்னா பிராண பரமாத்மா கிட்டேருந்து இந்த ஜீவனும் உற்பத்தியானான், பரமாத்மா கிட்டேருந்து அந்த இதெல்லாம் இருக்க நாமம் வாக்கு மனசு சங்கல்பம் தியானம் எல்லாம் இவைகளும் அப்படி உற்பத்தியாச்சு. அப்படி சொல்லச்ச ஒன்னு ஆத்மா கிட்ட உற்பத்தி ஆச்சு, இன்னொன்னு தானே மாறுத்து அப்படின்னு எப்படி சொல்ல முடியும். சாமான அறிஞர்கள் எல்லாம் வரச்ச அந்த இந்த மாதிரி சப்தங்கள்லாம் அர்த்தம் சொல்லச்ச ஒன்னுத்துக்கு ஒரு அர்த்தம் இன்னொன்னுக்கு விகல்ப அர்த்தம் வேற அர்த்தம் சொல்லக்கூடாது, அதாவது விரோதம் வந்தாலும் சொல்லலாம், விரோதம் வராம ஒரே அர்த்தமா நிர்ணயிச்சுக்கோங்க அந்த அர்த்தத்தை தான் சொல்லணும். அதாவது இதுல இருந்து இது உற்பத்தி ஆச்சு, இதுல இருந்து பரமாத்மா கிட்ட இருந்து நாமா பரமாத்மா கிட்ட இருந்து வாக்கு அப்படின்னு சொல்லி நடத்த, ஆத்மா கிட்ட உற்பத்தி ஆச்சுன்னு சொல்லி நடத்த, தனக்கு தானே உற்பத்தி ஆயிடுச்சு அப்படின்னு நீ சொல்லணும். இங்க ஜீவாத்ம சப்தத்துக்கும் பிராண சப்தத்துக்கும் சொல்லணும், ஆத்ம சப்தத்துக்கும் பிராண சப்தத்துக்கும் தனக்கு தானே உற்பத்தி ஆயிடுச்சுன்னு சொல்லணும். ஆனால் இது சொல்ல முடியாது, ஏன் அப்படின்னாக்க அது விபரீதம். அந்த முன்னாடி சொன்னதெல்லாம் ஜீவன் கிட்ட உற்பத்தி ஆகலையே, ஜீவன் கிட்ட உற்பத்தி ஆகாததுனால அது பெரிய தோஷம், அது பெரிய தோஷமா போச்சு. அதே மாதிரி தனக்கு தானே உற்பத்தி ஆகுதுன்றதும் தோஷம், அதில் அதுக்காட்டிலும் இல்லை இல்லை நாங்க என்ன தெரியுமா சொல்றோம், தனக்கு தானே தங்கிட்டேனே தான் உண்டாச்சுன்னு சொல்றோம், தனக்கு தானே உற்பத்தி ஆகுது நாங்க சொல்றோம் அப்படின்னா சொஸ்மாதித்யத்திர சொஸ்மா தங்கிட்டே தான் உண்டாச்சு அப்படிங்கிறது தப்பு, தஸ்யா விதின அது தவறு.
ஏன் அப்படின்னாக்க, விகடனா 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 சொன்னாக்க அது சரியா இருக்காதுன்னு அர்த்தம். கடனம் சங்கடனம் அப்படின்றோம், விகடனம் அப்படின்னாக்க அது சரியாக அமையாது. ஏன் சரியா அமையாது அப்படின்னா, விபக்தேயே சுவாரசியா, விபக்தி இருக்கு பஞ்சமி விபக்தி, இங்க ஏழாம் வேற்றுமை. அந்த ஏழாம் வேற்றுமையானது ஏழாம் வேற்றுமையானது சுவாரசி, அது சுவரசமா இருக்கு. அந்த சுவாரஸ்யம் போயிடுச்சு, நீங்க சொல்ற சுவாரஸ்யம் போயிடுறது. ஏன்னா பொதுவா நம்ம இந்த இதெல்லாம் பாக்குறோம் பாருங்க, உபநிடத்தெல்லாம் சொல்றோம் பாருங்க, இந்த இது சொல்றமே அது சதஞ்சஸ்வாத்யாய பிரவஜனேதே சத்யஞ்சஸ்வாத்யாய பிரவஜனேதே, இது மாதிரி சமஸ்தமஸ்தஸ்வாத்யாய சமஸ்தஸ்வாத்யாய இப்படி சொல்லிட்டே வரும். இங்க சொல்லிட்டே வரைச்சே பாருங்க, அதுல 11-12 வரிசையா வருது. அதுல சுவாத்யாய பிரவஜனேதே சுவாத்யாய பிரவஜனேதேன்னு ஏழாம் வேற்றம் இங்கே, அந்த ஏழாம் வேற்றம் தான் அத்தனை இடத்துலயும் இருக்கு. அத்தனை இடத்துலயும் இருந்தாலும் ஒரே அர்த்தம்தான் சொல்லணும். சுவாத்யாய பிரவஜனை ஏழாம் வேற்றத்துக்கு ஒரே அர்த்தம்தான், ஒரு இடத்துக்கு ஒரு அர்த்தம் இன்னொரு இடத்துக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லக்கூடாது. ஏன்னா அங்க விரோதம் இருந்தால் தான் சொல்லலாம், விரோதம் இல்லை, விரோதம் இல்லாததுனால அந்த மாதிரி சொல்லக்கூடாது. இங்கேயும் அந்த மாதிரி பாருங்க, உபநிடத்தினுடைய கதியே அப்படிதான் இருக்கும். இந்த உபநிடத்துலாம் நான் எனக்கு ஆசை அந்த சாந்தோக்கிய மண்டல போன வைத்தி என்ன, அதை முழுக்க உங்களுக்கு படிச்சு அர்த்தம் சொல்லணும்னு. அதுக்கு வேண்டிய 5 நாள் ஆகிடும், 5 நாள் ஆகும். ஒரு வித்தியை சேவிக்கிறதுக்கே 5 நாள் 8 நாள் ஆகுதுன்னாக்கா எப்ப சுலகம் முடிகிறது? அதனால முக்கியமான அம்சங்கள் சொன்னா போறோம்னுட்டு அதை விஞ்ஞாபிச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் சொல்லச்ச பார்த்தா பார்க்கும் எப்படின்னாக்கா, ஒரே வாக்கியத்தை ஒரே வாக்கியம் ஒவ்வொரு அணுவாக்கத்தையும் மாறி மாறி வந்துட்டே இருக்கும். அணுவாக்கம் மாறுமே தவிர்த்து ஒரே வாக்கியம் ஒன்று, ஒரே வாக்கியம் தான். அந்த ஒரே வாக்கியமா இருந்தா கூட அந்தந்த சந்தர்ப்பத்தை இட்டு அதுக்கு அன்மையப்படுத்திக்கணும். ஆனா இந்த இடத்துல அர்த்தம் மாறாது, ஒரே அர்த்தம் தான். ஒரே அர்த்தமா இருந்தா கூட அந்த அந்த இடத்துல எந்த வஸ்துவை சொல்றோமோ எப்பாருங்க உங்களுக்கு சொல்றது எது சொல்றது, இவன் அந்த சீக்ஷா வழி இருக்கே அவன் முதல்ல என்ன சொல்றோம், அதாதி லோகம் பதிவீ பூர்வ ரூபம் ஜௌருத்தர ரூபம் ஆகாசந்தி வாயு சந்தானம் இத்தியதி லோகம் சொல்றேன். இத பூர்வ ரூபம் புத்திர ரூபம், பூர்வ ரூபம் புத்திர ரூபம் ஒரு வாட்டி சொல்லி சொல்லியோ, ஒரு வாட்டி சொல்லிட்டு அது போர்மை பூர்வ ரூபம் புத்திர ரூபம்ன்னுட்டு, ரெண்டாவது வாட்டி அக்னி அப்படின்னு சொல்லிட்டு போனா போர்மை அதாவது ஜோதிஷம் அக்னி, இது சொன்னாலே போர்மை அக்னி பூர்வ ரூபம் ஆதித்ய உத்தரவு ஏன் சொல்லணும், அக்னி ஆதித்யா நம்மளே சேர்த்துக்கலாமே தான் சொல்லாது. உடனே பூர்வ ரூபம் உத்தர ரூபம், பூர்வ ரூபம் உத்தர ரூபம் சந்தி சந்தானம் சொல்லி, காரணம் என்னன்னாக்கா நம்ம எல்லாத்தையும் சரியா அன்வயிச்சுக்கணும், அதுக்கோதர சொல்றது. இந்த இதுதான் உபநிடத்தினுடைய கதி. ஒரு வாட்டி ஒரு பதத்தை சொல்லித்தன்னா அந்த பதம் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி அன்வயிக்கணும். நீங்க என்ன எடுத்து ஆத்மதகா நாம ஆத்மதகா வாக்கு ஆத்மதகா மனஹா ஆத்மதகா சங்கல்பா ஆத்மதகா தியானம் சித்தம் அப்படின்னா சொல்லிட்டு போறது எல்லா இடத்துலையும் பஞ்சமி வேற்றுமைக்கு என்ன அர்த்தம், 5வது வேற்றுமைக்கு அர்த்தம் சொன்னோம், ஆத்மா கிட்டேந்து இது உற்பத்தி ஆச்சு ஆத்மா கிட்டேந்து அர்த்தம் சொல்லிட்டு போயிருந்துருக்கோம். அப்படி சொல்லிட்டு போச்சு, இது மாத்திரம் இந்த இடத்துல வரைச்சே மாத்திரம் தங்கிட்டேன் தாண்டாச்சுன்னு எப்படி சொல்லலாம், அது விரோதம். அந்த பஞ்சமி விபக்தியினுடைய சுவாரஸ்யமே போயிடுது, சுவாரசிக்கா விபத்து, விபக்தியினுடைய சுவாரசிக்கம் சுவாரசிக்கி சுவாரசிக்கின சுவரசமான அர்த்தம் விபக்திக்கு அது போயிடுது. அந்த போறதை நம்ம விடக்கூடாது, அந்த மாதிரி போக முடியாது வச்சுக்கூடாது. அதனால ஒரே அர்த்தம் தான் சொல்லணும். இத்தனை தோஷங்கள் இருக்கிறதுனால பிராணம் கிட்டயே முடியாது அப்படின்னு நம்ம சொன்னாலும் பூர்வபக்ஷி அது கிடையாது, பிராணம் கிட்டயே முடியறதுன்னு சொல்லக்கூடாது. அதனால இங்க சொல்லப்பட்ட பூமசப்த வாக்கியம் பரமாத்மா தான் அப்படின்னு
அதாவது பாஷ்யகாரர் எப்படி எப்படி இந்திரமான பூர்வபக்ஷ சித்தாந்தெல்லாம் சாதிச்சிருக்காரோ அதை ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒரு எட்டி ரெண்டு எட்டி எடுத்துட்டு அதுக்கு சமாதானம் சாதிச்சு முடிக்கிறார். அப்படி சொல்றதுதான் இந்த இடத்துல இருக்கு இந்த ஸ்லோகத்துல. இப்ப பாருங்க, நாமாத்யாசாந்த வித்யேன் பதிவச்சனவசாத்து பிரஸ்னதஸ்தாதிகோக்தே பிராணே விஸ்ராந்தி திருஷ்டியா பவது ததவதி பிரஸ்துதாத்மோபதேசம் ஜாதோ ஹி நாமாதிபதிஹ பரமான் ஆத்மன பிராணமுக்தம் தஸ்மாத் இத்யத்ர தஸ்யா இதின விகடனாத் ஸ்வாரஸ்யா விபக்தே கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.